நாகர்கோயிலில் ஆணி ஆடி சாரல் அப்படின்னு சொல்கிறது இந்த வருஷம்தான் ரொம்ப செழிப்பாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வீடியோவில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவும் உப்பும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வரசிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வரசுவாங்க. நான் எப்படி வரசுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை மொத்தமாக விட்டுட்டு லைட்டாக வரசணும். அப்புறமா இன்னும் தேவைப்பட்டால் அடுத்ததும் தண்ணியை அப்படி ஃபுல்லாக விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு வரசிட்டே இருப்பேன். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வரசுவாங்க, சில பேர் மொத்தமாக விட்டுட்டு வரசுவாங்க. நான் இந்த மாதிரி தான் வரசுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு கப்பில் ரெண்டாவது ஹாஃப் இப்போ தான் விட்டுருக்குறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். எல்லா மாவும் இப்போ ஒட்டிடுச்சு. இப்போ மாவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இந்த மாவை வரசுறதுல தான் இது வந்து பூரி வந்து ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் மாவை இனி வரசிட்டே இருக்க போகிறோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அப்படி ஹார்டாக ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது. இனி ஃபுல்லாக வரசணும் வரசணும் வரசிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 7 மினிட்ஸ் கூட வரசலாம். நம்ம எவ்வளோத்துக்கு வரசுகிறோமோ அவ்வளோத்துக்கு மாவு வந்து சாஃப்டாக அப்படி மாவே ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி வரசிக்கிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டால் அப்பப்போ தூக்கி தூக்கி ஒரு அடி போட்டு நல்லா வரசிட்டே இருக்கலாம். நல்லா தூக்கி அடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கணும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு, ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. அதனால் நான் இன்னும் வரசிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு மாவை வரசுறீங்களோ அந்தளவுக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த எண்ணெய் வந்து கையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக கையில் மட்டும்தான் தடவியிருக்கிறேன். இனி மாவை எந்த மாதிரி உருட்டினாலும் கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. மாவு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அப்படி ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதுதான் பதம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூரி எப்படி செஞ்சாலும் சப்பாத்தியும் எப்படி செஞ்சாலும் கண்டிப்பாக அப்படி ஒஃபியே வரும். இப்போ மாவெல்லாம் உருண்டு பிடிச்சி வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, பச்சை மிளகாய், பூண்டு எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு சேர்க்குறதால பூண்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் எல்லாம் போட்டுட்டு பல்லாரியும் பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதால நான் வந்து பூண்டு சேர்த்துருக்குறேன். அப்படி சேர்க்காட்டியும் ஒன்றும் இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் அவிச்சு வச்சு எடுத்து அதை கட் பண்ணி லைட்டாக கை வச்சே மேஷ் பண்ணி இப்படி சேர்க்குறேன். இது இங்கே அவிக்கலை அப்படின்னா ரெண்டாவது அவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அவிச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படி குழைவாக அவியும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மஞ்சள் பொடி, அப்புறமா பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகம், அப்புறமா ஜீரகம், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அந்த 3 பொடியும் தான், மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், ஜீரகம், இந்த 3 பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியாக இருக்கும்போது, கிரேவியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது பிடிக்கும், அதனால் நான் நல்லா திக்காகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு இறக்கியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நிறைய பேர் தக்காளி, நிறைய மசாலா எல்லாம் சேர்த்து இன்னும் ஃப்ளேவராக ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக செஞ்சீங்கனாலே இது பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா தோசைக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறமா ரைஸுக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். காரமே இருக்காது, அதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா இப்போ பூரி உருட்டுறதுக்கு எனக்கு பெஸ்ட் இடம்னா இந்த கிச்சன் கவுண்டர் டாப் தான். தேவையான அளவுக்கு இடம் வந்து அப்படி ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். குட்டியாக உருட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ரவுண்டு வந்துடும். இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ரவுண்டு வந்து எவ்வளோ பெருசாக உருட்டினாலும் ஈஸியாகவே வந்துடும். அதனால் நீங்கள் பூரியும் சப்பாத்தியும் பொறுத்தவரை ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே ரிப்பீட்டடாக செய்யும்போது தான் உங்களுக்கே நிறைய மாடலில் மெத்தடில் பண்ணுற மாதிரியும் நல்லா ஈஸியாகவும் வரும். இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக பூரி செய்கிறதுக்கு அதை இந்த மாதிரி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக மூடி வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பூரி வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸியும் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் ரசித்து சாப்பிடுவாங்க. அப்புறமா பூரி வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி பொரிக்கிறேன். அது மாதிரி ஃபுல் இடத்தையும் அப்படி எண்ணெயில் முக்கி விட்டுட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு எல்லா இடமும் ஈவனாக பொரிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எவ்வளோ பண்ணாலும் பூரி மட்டும் ஒஃபியே வராது.
இப்போ அப்படி இல்லை, எப்படி போட்டாலும் என்ன பண்ணாலும் பூரி வந்து இப்படி தான் வரும், அப்பள மாதிரி டபுளாக வரும். அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் ஓரளவு இது வந்துடும். நம்ம வந்து ரெகுலராக அப்பப்போ பூரியை விட சப்பாத்தியும் கூட இதே அளவுக்கு வரும், அது வந்து ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமே யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது இதே மாதிரி இதை விடையும் ரொம்ப அழகாக வரும், உங்களுக்கே நிறையா இதிலேருந்து கற்றுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுவரை பூரி வராது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் தேவைப்படும் போதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறமா பூரியும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ பிடிக்கும், நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வர வரைக்கும் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வெள்ளை கலரில் ரொம்ப பொரிய விடாமலும் எடுத்துக்கலாம், அது அவரவர விருப்பம்தான். இந்த மாதிரி குட்டி பொரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இப்படி உள்ளாடி எடுத்து வச்சு இப்படி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ.